ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மே மந்த் ராசி பலன் ரிஷப ராசி. ரொம்ப கருணையோடையும் கரிசனையோடு பார்க்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த மே மாத ராசி பலன்கள் எப்படி இருந்து விரிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசி நாதன் சுக்கரன். இந்த சுக்கரன் உச்சம் பெற்று வக்ரம் அடைஞ்சு உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்க மே மந்த் முழுக்க அங்கே தான் இருக்க போகிறார். இந்த சுக்கரனால் உங்களுக்கு இந்த ராசி நாதனுடைய பலம் எப்படி இருக்குது? சுகபோகத்துக்கு அதிபதி சுக்கரன். அப்படிப்பட்ட சுக்கரன் வந்து மே மாதம் உச்சம் பெற்று வக்ரம் அடைகிறதுனால சுற்றுலா பயணம், புனிதஸ்தல பயணம், இந்த மாதிரியான ட்ராவல் நிறைய கொடுப்பார். ஃபாரின் ட்ராவல் பண்ண நினச்சிங்கன்னா ஃபாரின் ட்ராவல் பண்ணுவீங்க, லோக்கல் ட்ராவல் பண்ண நினச்சிங்கன்னா லோக்கல் ட்ராவல் பண்ணுவீங்க. ஒரு சிறிய ஆறு, கடல் இதெல்லாம் தாண்டி ஒரு பிரயாணம் பண்ணுறதுக்கு இந்த மாதம் பிகினிங்லேயே உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து உங்களோட ட்ராவல். நல்ல போஜனம் அடைகிற ஒரு மாதமாக அமையும். விருந்து, உபசரிப்பு, நிறைய விருந்தில் கலந்துக்கிறது, நண்பர்களோட நிறைய பகிர்ந்து ஒரு விருந்து அனுபவிக்கிறது, அந்த மாதிரியான மந்தாகவும் இந்த மந்த் உங்களுக்கு அமையும். ஓகே, இப்போ கமிங் டு கரியர். உங்களுடைய கரியர் பார்த்து எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து ஜாப்ல இருக்கவங்க, ப்ரைவேட் ஜாப்ஸில் இருக்கவங்க, அவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டஃப் டாஸ்க் எதுவும் இருக்காது. ஏன்னா சாட்டர்ன் வந்து உங்களுக்கு ரெட்ரோகேட் ஆகிறாரு, பின்னோக்கி வராரு. சனி பின்னோக்கி பயணம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தை வந்து ரீகெயின் பண்ண கொடுக்கும், ரீகலெக்ட் பண்ண வைக்கும். அது வந்து நெகட்டிவாக உங்களுக்கு முடியாது, ஏன்னா ஒரு யோக காரகன் உங்களுக்கு. ஸோ ஒரு யோகமான கிரகம் வந்து பின்னோக்கி ரெட்ரோகேட் அடையும் போது உங்களுக்கு பழைய விஷயங்கள்லாம் வந்து ரீகலெக்ட் பண்ணி அதன் மூலிமா புதுசாக ஏதாவது பண்ணுறதுக்கு ஐடியாஸ், இன்னோவேட்டிவாக கொடுக்கும். ஸோ ஜாப்ல இருந்தாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸ்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த சனியோடைய இந்த ரெட்ரோகேட் பொசிஷன் வந்து ஹைலி ஃபேவரபுளாக தான் கமிட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம். ஓகே, பிஸ்னஸ் எப்படி இருக்குது, ஜாப்ல எப்படி இருக்கு, ஆனால் பட் இன்கம் எப்படி இருக்கு, இன்கம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மேசிவான இன்கம் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா, புதன் கிரகம் வந்து 12வது இடத்துல மறைஞ்சிருக்கு. ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சம் அடைஞ்சு தனாதிபதி வருமானத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் வந்து 12வது இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய வருமானம் வரும், இன்கம் வில் பி மோர். ஆனால் அது எவ்வளோ வந்தாலும் அதுக்குள்ளான செலவுகள், அதுக்குள்ளான விரயங்கள் காத்துட்ருக்கோம். ஸோ அதை வந்து சுப செலவுகளாக, இல்லை நீங்கள் வாங்கின கடனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு செலவு கமிட்மெண்ட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா எப்படியும் உங்கள் கையில் பணம் தங்கக்கூடிய நேரம் கிடையாது, அந்த மாதம் அமையாது. ஸோ மே மந்த் ஃபுல்லாக ரிஷபராசிக்கு செலவுகள் வந்துகிட்டே இருக்கும், இன்கம் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டுருக்கும். ரெண்டு மீட் அவுட் பண்ணுங்கள். ஜாப்ல இருக்கவங்களுக்கு அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸுக்கு, அதாவது அவங்களை வாங்கக்கூடிய அந்த சேலரி வந்து கமிட்மெண்ட்டை மீட் அவுட் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும், சேவிங்ஸ் பார்ட்டில் அதை எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது வந்து நம்ம வந்து சூரியன் முக்கியமான ஒரு பிளான், சுகஸ்தானாதிபதினு சொல்கிறோம். ஸோ அப்போட்டி ஒரு வெஹிக்கல்ஸ் அப்படின்னு பார்க்கும் வாகனங்களை சின்ன சின்ன பழுதுகள்லாம் கொடுக்கும், சில செலவுகள் அவர் சர்வீசஸ்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். இதேமாதிரி வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெனோவேட் பண்ணுற ஒரு சான்ஸ், பெயிண்டிங் பண்ணுறது, இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரிப்பேர்ஸ் கொடுத்து நியூவாக புதுசாக வாங்குறது, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தும். காரணம் சூரியன் வந்து உங்களுக்கு அகெயின் 12th ஹவுஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் மேல இருக்காரு. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் மேல வந்து சூரியனுடைய டிரான்சிட் இருக்குது, அது உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்தில் வரப்போகுது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஏதாவது அரசாங்க சம்மந்தப்பட்ட ஒரு சில முயற்சிகள், எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, ஜாப் கிடைக்கணும் வச்சிங்கன்னா அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆத்தரைசேஷன் உங்களுக்கு தேவைப்படுது, நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் அடுத்து சந்திரன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு செகண்ட் ஹவுஸில் மந்த் பிகினிங்கில் இருக்காங்க. ஸோ சந்திரனுடைய இந்த பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு தாயுடைய உறவில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், யூ அண்ட் யுவர் மதர் வில் கெட் மோர், ரொம்ப ஒரு லவ் அண்ட் கேராக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டு பண்ணும். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு 4வது வீட்டில் ராகு வந்ததுலேருந்தே ரொம்ப உங்களுக்கு தாயாருக்கு வந்து உடல் ரீதியாக உபாதைகள், அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துட்ருக்கோம், அதுலேருந்து ஒரு ரிலீஃப் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து குருவுடைய ஒரு பிளேஸ்மெண்ட், உங்கள் ராசிக்கு பாவியாக இருந்தாலும் கூட அந்த குரு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து உங்களுக்கு பலனை கொடுப்பார். அவர் 5வது வீட் புனர்ஜென்மஸ்தானம் சொல்கிறோம், பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த 5th ஹவுஸில் இருந்து அந்த குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிநாதன் மேலே இருக்குது. குரு பார்வையால் உங்களுக்கு வந்து சுப விரயங்கள், சுப செய்திகள், புதிய வாய்ப்புகள், நிறைய அழைப்புகள், வாய்ப்புகள் இதெல்லாம் உருவாகிட்டே இருக்கும். காரணம் குரு வந்து சுக்கரனை பார்க்கும்போது சுக்கரன் உங்கள் ராசினியாக இருக்கிறதுனால அது வந்து அஷ்டமாதிபதியாக குரு இருந்தாலும் கூட உங்களுக்கு லாபாதிபதியாகவும் அவர் வரார். அந்த லாபாதிபதியாக வர்றதுனால சில சிரமமான சூழ்நிலை இருந்தாலும் கூட வாய்ப்புகளை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சுப செய்திகள், ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும். பயன்படுத்தினீங்கன்னா ஒரு பெரிய முயற்சியில் நீங்கள் வெற்றி அடையலாம், அந்த மாதிரியான நேரம் தான் இருக்குது. ஸோ ராகு கேது பொசிஷன் ஃபைனலாக நம்ம வச்சு பார்த்தோம்னா, அந்த ராகு கேது ரெண்டுமே உங்களுக்கு 4th and 10th இருக்குது. 10th இருக்கக்கூடிய அந்த கேது வந்து ஹைலி ஃபேவரபிள். ஸோ ஃபாரின்லேருந்து தொலைத்தொடர்பு, அதாவது தூர தேசத்துலேருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய வரும், அந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வெற்றி படிகளை கொடுக்கும். ராகு 4th ஹவுஸை ஸ்மால் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கலாம், கவனமாக இருங்க.
அதே மாதிரி உங்களுக்கு அங்காரகன் செவ்வாய் அப்படிங்கிற இந்த கிரகம் வந்து உங்களுக்கு மேரேஜ் பிளானட்டாக இருக்குது. ஸோ கல்யாண வாழ்க்கை துணை திருமண கிரகம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த கிரகம் உங்களுக்கு உங்கள் ராசிலேயே இந்த மாதத்துடைய பிகினிங்கில் இருக்குது. அந்த ராசிலேயே இந்த செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்குன்னா, கருத்து மோதல்கள் இது வரைக்கும் போன மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து மோதல்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கும், நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் இந்த வாட்டி மாறும். இந்த மே மந்தில் அதெல்லாம் மாறி கொஞ்சம் சுமூகமான வாழ்க்கையாக இந்த மாதம் பிரயாணம் நடக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ ஓவராலாக நம்ம ரிஷபத்துக்கு பார்த்தோம்னா பிஸ்னஸ் அண்ட் கரியர் நல்லா இருக்குது, ஃபேமிலி லைஃப் இஸ் ஓகே, அண்ட் ட்ராவல் அண்ட் என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஒன்றே ஒன்று நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரவு தான் செலவாக இருக்கும், செலவை பிளான் பண்ணி செலவு பண்ணி கற்றுக்கங்க. இந்த ராசி பலனை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் அது ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு எவ்ரிடே அப்டேட்ஸ், எவ்ரி மந்த் ராசி பலன் அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஹெட்லைன்ஸ் டிவி சார் பார்க்கலாம். ஷனா, தேங்க்யூ.